வாழும் ஸ்வஸ்திக் டிவி என்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த கும்பராசி நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2024 குரு பெயர்ச்சி நல் வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். கும்பராசிக்காரர்களுக்கு என்னைக்குமே மதி நுட்பம் அதிகம், நல்ல அறிவாளிங்க, பிறருக்கு அறிவுரை சொல்வதில் வல்லவர்கள். அப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ராசியில உட்கார்ந்து இருக்கார். குரு பகவான் இவருடைய ராசிக்கு தனத்தை தரக்கூடியவர், லாபத்தை தரக்கூடிய குரு பகவான் இதுவரைக்கும் 3வது ஸ்தானத்தில் இருந்தார், இப்ப 4வது ஸ்தானத்துக்கு போறார். இது ஒரு அற்புதமான மாற்றங்களை கொண்டு வந்து கும்பராசிக்காரர்களுக்கு கொடுக்க போறது. 2ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் நல்ல பொருள் வரவை தருவார்னு அர்த்தம். கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல பொருளாதார உயர்வை இந்த குரு பகவான் எப்பொழுதும் கொடுத்துருப்பார். நல்ல பெயரை இந்த குரு பகவான் கொடுத்துருப்பார். நல்ல பேச்சை அந்த குரு பகவான் தருவார். அப்படிப்பட்ட குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதி உங்களுடைய சதுர்த்தம கேந்திரத்துக்கு போறார். 4ஆம் இடத்துக்கு குரு பகவான் போறார் அப்படின்னு சொல்லும் போது அவர் 2ஆம் வீட்டிற்கு அதிபதி, 4ஆம் வீட்டுக்கு போறார் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். 2ஆம் வீடுங்கிறது நமக்கு நல்ல பண வரவை தரக்கூடிய வீடு, 4ஆம் வீடு என்பது நிலைத்த சொத்தை தரக்கூடிய வீடு. ஒரு வருமானம், வீட்டுக்கு தேவையான வருமானம் வருவதை 2ஆம் வீடு குறிக்கிறது. நிலைத்த வருமானம் அல்லது நிலைத்த சொத்து அப்படின்னு எடுத்துக்கணும். நல்ல கூடுதல் வருமானம், அசையா சொத்தின் மூலம் வருமானம், இது 4ஆம் ஸ்தானம் காட்டுறது. அதிகப்படியா வருமானம் வருது, ஒருத்தர் என்ன பண்ணுவா, கொஞ்சமா வருமானம் வந்தா 2ஆம் ஸ்தானம் காட்டும். ஒருத்தருக்கு அதிகப்படியா சொத்து வந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு வீடு வாங்குவாங்க, கார் வாங்குவாங்க, அப்படி போவாங்க இல்லையா. அப்படி கும்பராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீட்டுக்கு குரு பகவான் வராது அதிர்ஷ்டமான நேரம். எப்படி நல்ல சொத்து சுகம் வாங்க போறீங்க, ரொம்ப அழகான வீடு வாங்குவீங்க, வெல் ஃபர்னிஷ்டு ஹவுஸ் வாங்குவீங்க, ஒரு அழகான கார் வாங்குவீங்க. அந்த யோகம் எல்லாம் இப்ப கூடி வருது கும்பராசிக்காரங்களுக்கு. அது மட்டும் இல்லாம சில பேர் வந்து நல்ல வீடு இருக்குங்க, ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்கலாங்க அப்படின்னு தோணும். இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஏற்கனவே வச்சிருக்கிறவங்க ஒரு நல்ல பிளாட் வாங்கணுங்க அப்படின்னு ஆசை வரும், அப்படி வாங்குவீங்க. விலை உயர்ந்த வீடு சொத்து சுகம் வாங்கக்கூடிய யோகம், சாதாரண இடம் வாங்குறது இல்லை, விலை உயர்ந்த இடங்கள் வாங்கக்கூடிய யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு இப்ப நல்ல கூடி வருது. அதே மாதிரி உங்க வீடுகள்ல விலை உயர்ந்த பொருள்கள் வாங்குவீங்க, நல்ல சோஃபா செட் வாங்கி போடுறது, வீட்டிற்கு தேவையான வீட்டு உபகரண பொருட்கள், உங்களுடைய வீட்டு கிச்சனை வந்து இப்ப மாடுலர் கிச்சனை ஆக்குறது, அதெல்லாம் கும்பராசிக்காரங்க இப்ப பண்ணுவீங்க. உங்க வீட்டை அழகா பெயிண்ட் பண்ணுவீங்க, கலை, உங்களுடைய கலை ரசனையை வெளிப்படுத்துவீங்க, அப்படிப்பட்ட யோகம் கும்பராசிக்கு. கும்பராசிக்காரங்களுக்கு என்ன லக்னத்துல ராசியில இப்ப சனி இருக்காரு, ஒரே ஒரு விஷயம், கும்பராசிக்காரங்க ரொம்ப நல்லவங்க, சீண்டி விடாத வரைக்கும் நல்லவங்க, கோபம் சடாரணம் வந்துடும். நம்ம ராசியை பத்தி உலகம் என்ன குறை சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஜெயிச்சிருவோம் இல்ல. கும்பராசியை பத்தி மற்றவங்க என்ன சொல்றாங்க, பெத்தவங்களும் மற்றவங்களும் என்ன சொல்றாங்க, கும்பராசிக்காரங்க எல்லாம் நல்லவங்க தாங்க, ஆனா திடீர் திடீர் கோபம் வருது, எடுத்தறிஞ்சு பேசிடுறாங்க அப்படின்னு நம்மளை குறை சொல்றவங்களும் இருக்காங்கல்ல, அதை மட்டும் நம்ம திருத்திக்கிடறோம். திருத்திக்கிட்டா நம்முடைய வெற்றிகளை கையில பிடிக்க முடியாது. அப்போ அழகான வீடு, அழகான காரு, வீட்டை அழகுபடுத்துறது, எல்லாமே வீட்டுக்கு பெயிண்டிங் ஒர்க் பண்றது, ரிப்பேர் ஒர்க்கை மேற்கொள்றது, எல்லாம் நல்லா இருக்கு. இப்ப பள்ளிக்கூடம் படிக்கிற பையன் படிப்புல நல்ல முன்னேற்றம் இருக்கும். நேற்று வரைக்கும் சாதாரணமா படிச்சுக்கிட்டு இருந்த பையன் இப்ப நல்லா படிக்க ஆரம்பிப்பார். கும்பராசிக்காரங்களுக்கு இது பொற்காலம்னு எப்படி தெரிஞ்சுக்க போறீங்க, நல்ல வீடு கிடைக்க போகுது, நல்ல வாகனம் கிடைக்க போகுது, குலதெய்வத்துடைய அருள் கிடைக்க போகுது, நல்ல யோகம், அதுவும் பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய யோகம். 2ஆம் இடத்து அதிபதி, 4ஆம் இடத்துல உட்காந்துக்கிட்டு பள்ளி கல்வி, அதுவும் SSLC +2 படிக்கிறோம்னா நல்ல ஸ்கோர் பண்ணக்கூடிய யோகம், படிப்புல இது நாள் வரை இருந்த தடைகள் எல்லாம் இப்ப விலகக்கூடிய யோகம்,
அற்புதமாக வருது. அதுவும் ரிஷபத்தில் சுக்கரன் ஒருத்தருக்கு இருக்கு வச்சுக்கிடுங்க ஜாதகத்தில், இப்போ குரு போகிறாரு அப்படின்னா பெரிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி இப்போ சேர்ந்து வரும். இந்த குரு பகவானுடைய அனுக்கிரகம் என்ன பண்ணுது, உங்களுக்கு வந்து கிட்னி சம்பந்தமான ப்ராப்ளமோ ஹார்மோன் பிரச்சனையோ பெண்களுக்கு வரக்கூடிய ஹார்மோன் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்களோ எது இருந்தாலும் இப்போ நிவர்த்தி கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நோய் நொடிகள் குணமாகக்கூடிய யோகம், நீங்க பட்ட அவமானங்கள், நிறைய மனசு கஷ்டங்கள், இதுல இருந்தெல்லாம் இப்போ விடுதலை. நல்ல ஒரு ஒரு உடல் நலமும் உங்களுடைய அவமானங்கள்ல இருந்து விடுபடக்கூடிய ஒரு யோகமும் இப்ப கிடைக்குது. நிறைய கும்பராசிக்காரங்க ஜாப் மாறுவீங்க, இப்போ எனக்கு சரியான வேலை இல்லைங்க அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு வேலை மாற்றம் அமையுது. ஏற்கனவே ஜென்மத்துல சனி இருந்துகிட்டு பலருக்கு வேலை இழப்பு இப்ப ஏற்பட்டிருக்கும். அப்படி வேலை இழப்பு ஏற்பட்டவங்க வேற வேலை இப்போ உங்களுக்கு கைகூடி வரும். வெளிநாடுகளில் வாழக்கூடியவர்கள், நான் வெளிநாட்டை விட்டு தாய் நாடே திரும்ப வேண்டியிருக்கோ அப்படின்னு கவலையில் இருக்கக்கூடியவங்க, அந்த வெளிநாட்டிலேயே தொடர்ச்சியா இருக்கக்கூடிய யோகம், வேற ஒரு வேலைக்கு மாறக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. இந்திய திருநாட்டில் இருந்துகிட்டு வெளிநாட்டுல வேலைக்கு ட்ரை பண்றீங்களா, நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இது நாள் வரை நான் வந்து உள்ளூர்ல எனக்கு சரியான வேலை கிடைக்கலைங்கிறவங்களுக்கு உள்ளூர்ல சரியான வேலை, அந்த வேலை யோகமும் இப்ப இருக்கு. நிரந்தர வேலை இல்லைங்கிறவங்களுக்கு நிரந்தர வேலை கைகூடி வரும். உங்களுடைய கணவருக்கு உடல்நல பாதிப்புகள் இருந்தார், அந்த உடல்நல பாதிப்பு நீங்கி உங்க வீட்டுக்காரர்கள் சுகமாயிருவார். இப்போ ஒரு நல்ல சூழ்நிலை அதனால ஏற்பட போகுது. நீங்க எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றம், நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பதவி மாற்றம் எல்லாமே கிடைக்கும். முதல் விஷயங்க, குடும்பம் நடத்துறதுக்கு தேவையான பண உதவி கிடைக்குது, ரொம்ப வசதியா வாழறதுக்கு தேவையான பண உதவி கிடைக்குது. இது வரைக்கும் வந்து சரியான தூக்கம் இல்லாதவங்களுக்கு பஞ்சுமத்தையில படுத்து தூக்கக்கூடிய தூக்கம், நல்ல பஞ்சுமத்தை வாங்கி நல்ல கட்டில், நல்ல வாகனம், நல்ல சுகம், நல்ல வீடு அப்படின்னு அமையக்கூடிய யோகம், நல்ல தாம்பத்திய உறவு. சிலருக்கு சரியான தாம்பத்திய உறவு இல்லாம தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு நல்ல தாம்பத்திய உறவு ஏற்படக்கூடிய யோகம் அதெல்லாம் இப்ப உண்டாகுது. அதே மாதிரி கனவு பிரச்சனை இருந்தவங்களுக்கு கனவு பிரச்சனைகள் நீங்கி சுகமான நித்திரை ஏற்பட போகுது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகும். நீங்க என்ஜாய் பண்றது மட்டும் இல்லாம நிறைய பணவரவு வந்து உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உயர்த்த போகுது. பேங்க் பேலன்ஸ் கூடும், உங்க எஃப்டி கூடும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க போடுற பணம் கூடும். ரொம்ப நல்ல யோகமான காலகட்டம். வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கும் உங்க நிர்வாகத்துக்கு இடையில பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா பிரச்சனைகள் தீரும். சிந்தனை வயப்பட்டு இருந்த நீங்க இனி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்க போறீங்க. உங்க குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது. புதுசாக சிலர் பெட் அனிமல்ஸ் வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏற்கனவே உங்க வீட்டுல பெட் அனிமல் ஒன்று வளர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, அதுக்கு உடல்நலம் சரியில்லைன்னா உடல்நலம் இப்ப சீராயிடும். புதுசாக நீங்க செய்ய பல தொழில் துவங்கக்கூடிய யோகம் பலருக்கு உண்டாகும். திடீர் தனவரவுகளும் பலருக்கு வந்து சேரும். இந்த காலகட்டத்துல நிறைய செலவு பண்ணுவீங்க, செலவு பண்ணி மகிழ்ச்சி அடைவீங்க. ஐயா கும்பராசிக்கு சொல்லிக்கிட்டே இருக்கலாம், பிசினஸ்ல முன்னேற்றம், குடும்பத்துல சந்தோஷம், நல்ல தாம்பத்திய வாழ்க்கை, நல்ல எஜுகேஷன் அப்படின்னு ரொம்ப நல்லா இருக்குங்க, நல்ல வேலை வாய்ப்புன்னு இருக்கு. ஜென்மச்சனியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆறுதலாகவும் மகிழ்ச்சியாகவும் வெற்றியாகவும் வந்து உங்களுக்கு நன்மையை தரப்போகிறது இந்த குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு நிறைந்த நன்மைகள் பெறுங்க. நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாரியம்மன் வழிபாட்டை செய்யணும். மாரியம்மன் வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கைகூடும். அதே போல படிக்கக்கூடிய சிறுவர்களுக்கு படிப்பிற்கு தேவையான உதவிகள் செய்தாலும் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான குரு பயிற்சியா அந்த குரு பயிற்சி அமையும். கும்பராசினியர்கள், கும்பராசினியர்களுக்கு பிரதானமாக சனி பகவான் சார், இந்த சனி பகவான் கும்பத்தோடைய வீடாக இருந்தாலும் நீங்க குரு பயிற்சி சொல்லும் பொழுது எதற்கு அடிக்கடி சனியை சொல்லுகிறீர்கள் என்றால், நான் முன்னே சொன்னேன், குரு சனி சேர்க்கை ஏற்பட்டால் குரு சண்டால யோகம் சொல்லப்பட்டிருக்குது. நிறைய யோகங்களை பத்தி அடுத்து வரக்கூடிய சிறப்பு நிகழ்ச்சியில ஒவ்வொரு யோகத்தை பத்தியும் உங்களுக்கு வழங்க இருக்கிறேன். அதுல சில சிறப்பான விஷயங்களை உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். இப்பொழுது குரு பகவான் கும்பத்துக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இருந்தாலும் கூட இந்த சனி பகவானும் மற்ற கிரகத்துடைய சூழ்நிலையிலையும் நம்ம கணக்கில் எடுக்கும் பொழுது
கிட்ட வர்ற மாதிரி இருக்கும், ஆனால் தொழில் நடைமுறைக்கு ஒத்து வராது. உடலில் சிறு சிறு தொந்தரவுகள் கொடுக்கும். நடக்காத செயல் நடக்கும், ஆனால் நடக்கணுங்கிற செயல் தள்ளி போய் கொண்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு நன்மை கொடுக்குது என்றாலும், கும்பராசிகாரர்கள் மேலே சென்று வழங்கக்கூடிய ஆலயம் திருச்செந்தூர். இந்த திருச்செந்தூர் வந்து முருகப்பெருமானுக்கு உள்ளதே அல்ல, அல்ல முருகப்பெருமானுக்கு உள்ளதாக இருந்தாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி குருக்கு சமமானவர். அந்த குருக்கு தகப்பதுக்கே பாடம் சொன்ன சுப்பையான்னு சொல்லப்பட்டக்கூடிய சுவாமி மலை எப்படி சிறப்போ, அந்த மாதிரி பழனியாகப்பட்டது செவ்வாயினுடைய கிரகத்தினுடைய அம்சம் நிறையாகவும், திருச்செந்தூராகப்பட்டது குருவினுடைய அம்சம் நிறையாகவும் இருக்கிறதா நம்ம சாஸ்திரர்களும் சித்தர்களும் முன்னோர்களும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் இங்கே அந்த முன்னோர்களுடைய சமாதிகளும் அந்த முருகப்பெருமானுடைய சன்னிதானத்தில் இருக்குது. எப்பேறிப்பட்ட புயல் சீரை காட்டிலும் முருகப்பெருமானுக்கு பாதிப்பு கிடையாது. அதுபோக அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி ரொம்ப பலம் பொருந்தியவர். அதனால் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமான் வந்து திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய அந்த தட்சிணாமூர்த்தியும் ரெண்டு குரு பகவானுக்கு சமமானவர்கள். அப்போ கும்பராசிக்காரர்கள் இந்த பெயர்ச்சிக்கு பின் ஒரு தடவையாவது திருச்செந்தூர் சென்று வணங்கி வரும் பொழுது, குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி முருகனையும் மூன்று முறை அடுத்தடுத்து தொடர்ந்து சேவித்து கொண்டு வரும் பொழுது மகத்தான வாழ்க்கை பெறுவார்கள். சனியினால் ஏற்புடைய கெடுபலனை முற்றிலும் நீக்கக்கூடிய ஆற்றல் செந்தூர் வேலன் அப்படின்னு பேர். செந்தூர்னா வெற்றியை கொடுக்கக்கூடியவன் அர்த்தம். அங்கே இருக்கக்கூடிய குரு அது அதிகமான பவர் அங்கே இருக்கிறதுனால கும்பராசிகர்கள் வணங்க வேண்டிய இடம் திருச்செந்தூர். கும்பராசி கால புருஷனுக்கு 11வது ராசி அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம் பூரட்டாதி 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். இந்த குரு பெயர்ச்சி சாதகமான ஒரு பெயர்ச்சியாக அமையுமா இல்லை பாதகமாக அமையுமா இந்த கும்பராசிக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது சென்ற ஆண்டு மாசத்தில் 3வது இடத்துல இருந்தார், இப்போ 4வது இடத்துக்கு குரு வந்துட்டார். நல்ல இடம் அப்படின்னு சொல்லலாம், ஆனாலும் ஸ்தான பலம் கிடையாது. இருந்த போதிலும் 4வது இடத்திற்கு குரு வந்தால், அதாவது 4ங்கிறது மாத்திரு ஸ்தானம், தாய்க்கு இது வரைக்கும் உடம்பு சுகம் இல்லாமல் இருந்திருக்கும், இப்போ தாய் வந்து எழுந்து நடமாட ஆரம்பிப்பாங்க. தாய் வழி சொந்தங்கள் அனுகூலமாக இருக்கும், வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும், சொத்து பத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகன்று நல்ல ஒரு மேம்பாடு அடையக்கூடிய ஒரு நிலை, சொத்து பத்துக்களால் லாபம் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய காலகட்டம், பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிகச் சிறப்பாக அமையும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சிறப்பாக அவங்கள படிக்க வைப்பீங்க பிள்ளைகளை அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு ஸ்தான பலம் 4வது இடம் சிறப்பு. வீடு வண்டி வாகனங்கள் பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு ராசிக்கு 10வது இடத்தை குரு பார்க்குறார். சூப்பருங்க, 10வது இடத்தை குரு பார்த்தா, இது நாள் வரைக்கும் 10வது இடத்தை சனி பகவான் பார்த்துருந்தார். சென்ற ஆண்டு தொழிலில் ஒரு டென்ஷனு, ஒரு பரபரப்பு, கூடுதலான ஒரு பணி, ஏனோ தானோன்னு ஒரு டென்ஷனாக வேலை பார்த்தீங்க. ஆனால் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், குரு பார்வையில் 10வது இடத்தை குரு பூர் சனி பார்க்குறார். இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை இல்லையா? அப்போது சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க, தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள், தொழிலில் நல்ல ரெட்டிப்பு லாபம் கிடைக்கும். உத்தியோகம் இது வரைக்கும் ஏனோ தானோன்னு இருக்கும், எங்கேயாவது தூக்கி லாங்கில் போட்டிருப்பாங்க அதிகாரி சக ஊழியர்கள்கிட்ட, உங்களுக்கு நல்ல பேர் இல்லாமல் இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். டிரான்ஸ்ஃபருக்கு எதிர்பார்க்குறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், மற்றபடி உங்களுக்கு புதுசாக வேலைக்கே முயற்சி பண்ணுறவங்க எந்த துறையில் முயற்சி பண்ணாலும் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும். 10வது இடத்தை குரு பார்ப்பதால் தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை கண்டிப்பாக ஏற்படும். அதாவது தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்குச்சின்னு சொன்னால் மற்ற விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே சந்தோஷமாக தானங்க அமையும். காசு பணம் பொருளும், வீடு வாசல் வாங்குவீங்க, சுப செலவு செய்வீங்க, பிள்ளைகளை திருமணத்துக்காக செலவு பண்ணுவீங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும்
உங்களை பொறுத்தவரையும் எட்டாம் இடத்த குரு பார்க்கிறார். வரா கடன்கள் வசூலாகும், இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசா நியமிச்சு அவங்களுடைய சொத்து பொத்து நகலிட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். ஏழாம் இடத்துக்கு இரண்டாம் இடம் எட்டாம் இடமாக வருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே பார்க்க போகிறார், பன்னெண்டாம் இடத்தை பார்க்க போகிறார். அப்போ பத்தாம் இடம் நல்ல வருமானம் வருதுன்னா அப்போ அதுக்கு தகுந்த செலவு பண்ணுவீங்க இல்லையா, அது சுப செலவாகத்தான் அமையும். சுப செலவு என்பது வீடு வாங்க, மனை வாங்க, தோட்ட தொடர்பு வாங்க, பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், திருமணம் மற்றும் சீமந்தம், காது குத்து, இப்படி பல சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இது குரு பார்வை ஓரளவுக்கு நன்மைகள் தரக்கூடிய. இந்த சனி பகவான் உங்களுக்கு ராசியிலேயே இருக்கிறது, ஏழரை சனி நடக்குது, இது கொஞ்சம் பிரச்சனைகளை தான் தரும். சனி ஏழாம் இடத்தை பார்க்கறதால திருமணம் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு தள்ளி போகும். வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடத்துல கொஞ்சம் எதிர்ப்புகள் கிளம்பும். நண்பர்கள் விரோதிகளாக மாறுவார்கள். கணவன் மனைவி கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஸோ கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கூட கருத்து வேறுபாடு வரும். அதனால் ரொம்ப எதிர் வீடு, பக்கத்து வீடு, அக்கம் பக்கம், தொழில் பண்ணிடம், உத்தியோகம் பண்ணிடம், எல்லா இடத்துலையும் உங்களுக்கு அனாவசியமாக எதிர்ப்புகள் கிளம்பும். எச்சரிக்கையாக இருக்கணுங்க, ஜாக்கிரதையாக இருக்கணும். புன்முருகலை வரவழைத்து கொண்டு சுதாரிப்பாக இருந்தீங்கன்னா பிரச்சனை பெருசாகாது. மற்றபடி சனி வந்து உங்களுக்கு மூணாம் இடத்தை பார்க்குறதால எடுக்கின்ற முயற்சிகள் காலதாமதமாகும். இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி பாருங்கள், ராகு ரெண்டில் இருக்கிறது நல்ல பலனை அற்புதமாக வழங்குவார். குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை கண்டிப்பாக இருக்கும். ஆனால் பேசுவதில் மட்டும் எச்சரிக்கை தேவை. மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக போகலாம், நல்லதே நடக்கும். உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும். தொழிலில், உத்தியோகத்தில் ஒரு மாறுதல்கள், ஒரு திருப்பு முனை ஏற்பட்டு சந்தோஷமாக வேலை பார்க்க போகிறீங்க, நிம்மதியாக வேலை பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் மிகையாகாது. கும்பம், இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இதுவரை மூணாம் இடத்துல சஞ்சரித்த குரு பகவான் தற்போது ராசிக்கு நான்காம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார். கடந்த காலங்களில் மூணாம் இடத்துல குருவான் சஞ்சாரம் இருந்ததுனால மனதில் ஒரு பயம், சுய சந்தேகம், எதிர்காலம் பற்றிய பயம், எதிர்மறை சிந்தனை, தன்னால் எதையும் சாதிக்க முடியுமோ முடியாதோ என்கிற கவலை, இது போன்ற விஷயங்களை ஏற்படுத்தி எடுக்கும் முயற்சிகளில் தடை, இது போன்ற விஷயங்களை ஏற்படுத்திய குரு பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் அர்த்தாஷ்டம குருவாக சந்திக்கிறார். ஏற்கனவே ஏழரை சனி ஜென்ம சனியின் பிடியில் இருக்கும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம், எதிர்மறை சிந்தனைகள், எடுக்கும் முயற்சிகளில் தடை, யாரையே முழுமையாக நம்புவது என்ற மாதிரியான சந்தேக மனப்பான்மை, பேச்சால பிரச்சனை, குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள், பொருளாதார நிலை ஏற்றத்தாழ்வுகள், இது போன்ற விஷயங்கள் இருக்கக்கூடிய சூழலில் இந்த குரு பகவான் மூணாம் இடத்தில் நான்காம் இடத்தில் சந்திருக்கிறதுனால வாழ்க்கை தடைகள், பிரச்சனைகள் வந்தால் வரக்கூடிய சூழல் இருக்கு. தாய் உடலில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். தாய் மற்றும் உறவுகளால் சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்படும். எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். இருப்பினும் மிதிலும் கவனமாக கையாள்வது நல்லது. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் திசா புத்திகள் மிகவும் சாதகமாக இருந்தால் இதை பற்றி நீங்கள் பெரிதளவில் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இருப்பினும் அதற்கான பரிகார முறைகளும் சரியாக செய்து கொள்ளும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகளை குறைத்து வாழ்க்கையில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் பெறக்கூடிய சூழல் நிச்சயம் உண்டு. இந்த குரு பகவான் தன்னோட ஐந்தாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால எதிர்பாராத அதிர்ஷ்டமும் எதிர்பாராத தனவரமும் உங்களுக்கு ஏற்படும். தன்னோட ஏழாம் பார்வை உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு தொழில் மற்றும் உத்தியோகத்தில் தடைகள் இருந்தாலும் ஒரு சுமூகமான சூழல் நிலவும்.
இந்த குரு பகவான் உங்க ராசிக்கு 12 இடத்தை தன்னோட 9 பார்வையால பாக்குறதுனால புதிய சொத்துக்கள் வாங்குவது இருப்பது இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு லாபகரமாக அமையக்கூடிய நிலை இருக்கு. வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் அதிக கவனத்தை புதிய வியாபார முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது. கூட்டாளிகளை கண்காணிப்பில் வைத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. உத்தியோகம் உத்தியோகத்தில் அதிக கவனம் தேவை. உயர் அதிகாரிகள் சக ஊழியர் அனுசரித்து செல்வது உங்கள் பணிகளில் அதிக கவனம் செலுத்துவோம். எதிரும் காலதாமதத்தை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு அப்படி மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. பெற்றோர்கள் ஆசிரியர்களை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். உங்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். இப்போ ஓரளவு மதிப்பெண் பெறுவீங்க. அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அரசியலில் தலைமையை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். சகாக்களை கவனமாக கையாளுங்க. மக்களை அணுகும்போது கவனமாக செயல்படுவது அவசியமாக இருக்கு. கலைத்துறையினருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தற்போதுள்ள வாய்ப்புகளை சரியாக பெண்கள் புதிய வாய்ப்புகள் தாமதமாக சம்பள விதத்தில் அதிக கவனம் தேவை. பரிகாரம் உங்கள் ராசிக்கு ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் சோழிங்கரில் இருக்கிற நரசிம்மர் மற்றும் ஆஞ்சநேயரை ஒரு சனிக்கிழமையில சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். கும்பராசி அறிவிட்ட 3-4 பாதங்கள் சதயம் போராட்டாத 1, 2, 3 பாதங்களில் பிறந்த கும்பராசி நண்பர்களை, கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை 3 இடத்தில் இருந்த குருபான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 4 இடத்திலே சஞ்சாரம் செய்திருக்கிறார். 3 இடத்தை விட 4 இடத்திலே சஞ்சாரம் செய்வது ஓரளவு சிறப்பு தான். பிரச்சனைகள் ஓரளவு குறையும். இதுவரை நண்பர்கள் உறவினர்கள் பகை இருந்தது, அந்த பகைகள்லாம் விலகி இனிமேல் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்கப் பெறுவார்கள். படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் கடுமையாக உழைத்தால் மட்டுமே இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடக்கும். உங்கள் ராசிக்கு 4 இடத்தில் இருக்கிற குரு பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 8 இடத்தை சஞ்சாரம் செய்ய இருக்கிறார், பார்வையிட இருக்கிறார். 8 இடத்துல குரு பார்வை இருப்பதனால் இதுவரை உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த கேடுகளுக்கு இனிமேல் நல்ல மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்தை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிலே சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருந்து குருவால் குரு 8 இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே உடல் வலிகள் இருக்கும், அந்த உடல் வலிகளுக்கு ஏற்ற மருத்துவம் இனிமேல் உங்களுக்கு கிடைக்கும். வேலை செய்யும் இடத்தில் வேலை பலம் மிக அதிகமாக இருக்கும். வேலை பலம் அதிகமாக இருந்தாலும் அதற்குரிய ஊதியம் அதற்குரிய வருவாய் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 10 இடத்தை குரு பார்வையிடுகிறால் தொழில்துறையில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி இனிமேல் தொழில்துறையை ஓரளவு விருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். 3 இடத்தில் இருந்த குருவை விட 4 இடம் குரு என்பது ஓரளவு சிறப்பு வாய்ந்ததாகவே கருதப்படுகிறது. மேலும் உங்கள் ராசிக்கு 12 இடமான சைனசுகஸ்தானத்திற்கு குருடைய பார்வை இருக்கிறது. இதுவரை தூக்கம் நன்மையால் வருந்தினீர்கள், இனிமேல் சரியான நேரத்தில் தூக்கம் வரும். இதன் மூலமாக நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். பண விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் எல்லாம் நீங்கி தாராள பணப்புழக்கம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 8 இடத்திலே கேது பகவான் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே இதுவரை உங்களுக்கு ஆரோக்கியத்திருந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். மேலும் இதுவரை இரவு நேர பயணங்களில் சில பிரச்சனைகள் இருந்தது, இந்த பிரயாணங்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் இனிமேல் நீங்கி இனிமேல் எந்த நேரத்திலும் நீங்கள் பிரயாணம் செய்யலாம், எந்த தோஷமும் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 2 இடத்தில் ராகுபவான் இருந்து அந்த ராகுபவான் குருவை பார்வையிடுகிறார். ஆகவே குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நண்பர்கள் உறவினர்களுடைய வருகை உங்கள் குடும்பத்தில் மிக அதிகமாக இருக்கும். அவர்கள் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவது என்பதும் உறுதி. வேலை பல அதிகமாக இருந்தாலும் அதற்குரிய ஊதியம் கிடைப்பதனால் நீங்கள் நிச்சயமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். மொத்தத்தில் இந்த குரு பேச்சின் மூலமாக நீங்கள் 70% நன்மைகளை அடைவது என்பது உறுதி. மேலும் இந்த குரு பேச்சு நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக உங்கள் ராசிக்கு அதிபதி சனி, சனிக்கு பெருமாள் என்று கூறுவார்கள். குரு உங்கள் ராசிக்கு 4 இடத்தில் இருக்கிறார். 4 இடத்தில் குருவானது ஒரு முறை வியாழக்கிழமையன்று குருவாயிறு சென்று விட்டு வருவது மிகவும் சிறப்பானது. புதன்கிழமையே நீங்கள் குருவாயிறு சென்று இரவு தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும். அதன் பிறகு வியாழக்கிழமை அதிகாலையில் விஸ்வரூப தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு பகல் நேரத்தில் ஒரு தரிசனம் என்று 3 தரிசனம் குருவாயிலே செய்ய வேண்டும். அதாவது புதன்கிழமை இரவு ஒரு தரிசனம், வியாழக்கிழமை அதிகாலை ஒரு தரிசனம், அதன் பிறகு விடிந்த பிறகு ஒரு தரிசனம் என்று 3 முறை தரிசனம் செய்துவிட்டு வந்தால் நிச்சயமாக
இந்த கும்பராசியில் பிறந்தவர்கள் எல்லா வகையான பிரச்சனைகள் நீங்கி நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. அதன் மூலமாக தொழில் வளர்ச்சி முன்னேற்றம் அனைத்தும் உங்களுக்கு காத்திருக்கிறது. பல விதத்திலும் நீங்கள் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவது என்பது உறுதி. இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாக எல்லாவர்களும் நன்மைகளை பெறுவீர்கள். உங்கள் ராசியில் இருக்கிற சனி பகவான் பெரிய கெடுதலை கடுக்கு பண்ண மாட்டார். அதற்கு பரிகாரமாக ஒரு முறை சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்தாலே போதுமானது. அல்லது உங்கள் நட்சத்திரமும் ஜென்ம நட்சத்திரமும் சனிக்கிழமை சேரும் நாளிலே நீங்கள் ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்தால் எல்லாவற்றிலும் உங்களுக்கு சிறப்பான அம்சத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும்.